பெண்களுக்கான நவநாகரிக ஆடைகள் வாங்க திருப்பூர் கோவை எதற்கு? நம்ம பல்லடத்திலேயே இருக்கு. எல்ஏ எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் 50% ஆஃபர் தராங்க. மிஸ் பண்ணாம எல்லோரும் வாங்க. ஒவ்வொருவரும் காலை எழுந்தவுடன் நிலத்தை தொட்டு வணங்க வேண்டும். திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் பகுதியில் மேல்முருகத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தைச் சேர்ந்த மாவட்ட தலைவர் சக்தி சரஸ்வதி சதாசிவம் தலைமையில் குளக்கரை ஓரத்தில் மரக்கன்றுகள் நட்டு பிரபஞ்ச உலக மகா கூட்டு வழிபாடு இயற்கையே இறை என்பதற்கு இணங்க ஆன்மீக குருகோருள் திரு பங்காரு அடிகளார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த வழிபாடு நடைபெற்று வரும் நிலையில் இப்பகுதியிலும் 1008 போற்றி மலர்கள் மந்திரங்கள் ஒழிக்க கூட்டு வழிபாடுகளை செவ்வாடை தொண்டர்கள் நடத்தினர். அப்போது ஒவ்வொருவரும் இயற்கையை வணங்க வேண்டும் என்றும் காலை எழுந்தவுடன் பூமியை தொட்டு வணங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். ஓம் சக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம். குருவின் பாதங்களை வணங்கி அன்னை ஆதிபராசக்தியை வணங்கி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். திருமதி அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் குருவின் வழிகாட்டுதலின்படியும் இந்த பஞ்சபூத சக்திகளை வணங்குவது இறையே இயற்கை என்ற புவி தினத்தை இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சென்ற ஆண்டு திருப்பூர் செட்டிபாளையம் ஹைஸ்கூலில் ஒரு 200 நாட்டுகள் வைத்து புவி தினத்தை கொண்டாடினோம். அங்கே எங்களுக்கு சூரிய கோட்டம் அமைந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்தது. இயற்கையே எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்தது. இறைதான் இயற்கை தான் இறைவன் அப்படிங்கிறத அம்மா எங்களுக்கு உணர்த்திட்டு வர்றாங்க. ஒவ்வொரு ஆண்டு இதே மாதிரி புவி தினத்தன்று நிறைய மரங்களை வச்சுடலான்ட்டு இருக்கோம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், பூமி அனைத்து பஞ்சபூத தெய்வங்களும் இருந்தால்தான் மனிதனுக்கு உயிர் வாழ முடியும். அது இல்லை, ஒரு 2 நொடி 1 நொடியும் கூட நம்ம சுவாசிக்காமல் இருக்க முடியாது. அதே மாதிரி இயற்கையோட இயர்ந்து வாழ சொல்லி அம்மா ஒவ்வொரு தடவையும் அறிவுறுத்திட்டு இருக்காங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நிலத்தை பெருவரில் வச்சு பூமி தாயே நன்றின்னு சொல்லணும். அதே மாதிரி 2 கைகளை உயர்த்தி இப்படி பஞ்சபூதங்கள் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் வேண்டிக்கணும். தினம் ஒவ்வொரு செவ்வாடை தோண்டனும் தினம் அதை காலையில் பண்ணணும். அப்போ அவனுடைய வாழ்க்கையோடு இணைந்து அந்த இயற்கை நம்மளுக்கு வழிகாட்டுதல் நடத்தி கொண்டே வருகிறது. இது என்ன அனுபவத்தில் கண்ட உண்மை. ஒரு மலையே வருதுன்னா கூட மனசுக்குள்ள ஒரு 5 நிமிஷம் நின்று போங்கிற மாதிரி ஒரு இயற்கை நம்மளுக்கு அதை உணர்த்திட்டு இருக்குது. இயற்கையோடு சேர்ந்து தான் வாழணுங்கிறத அம்மா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இன்று இந்த திருப்பூர் மாவட்டம் குளத்தேரியில் சாமலாபுர குளத்தேரியில் இயற்கையோடு இருந்த அருமையான சூழல். இந்த சூழலில் நாங்கள் பஞ்சபூத வழிபாட்டை நடத்தி மரம் நட்டு இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஓம் சக்தி. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, பல்லடம்.